மை சேனல் மாணவன் ஆசிரியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராவது எப்படி, டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2. ஸோ பிஎட் செகண்ட் இயர் ஒரு வழியாக, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டீங்க, அதேமாதிரி கமிஷன் முடிச்சிட்டீங்க, இப்போ பிஎட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்போ எக்ஸாமினேஷன் பற்றி அப்டேட் வருதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெட் எக்ஸாம் எழுதணும்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பேப்பர்ஸ் படிக்கணும், எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு இன்ட்ரடக்ஷன், அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக நான் டெட் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிளாஸ் நான் நடத்துகிறேன், சரிங்களா? இப்போதைக்கு வந்து என்னென்ன பேப்பர் வந்து டெட் எக்ஸாமில் வந்து படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, எத்தனை மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கணும், ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிஎட் செகண்ட் இயருக்கு தெரியும், நம்ம டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது. டிடிஎட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எழுதுவாங்க, பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படித்தவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த டிடிஎட் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் வந்து படிப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து 1லேருந்து 8 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து எலிஜிபிள். இப்போ சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிடிஎட்ஸ்க்கு சைல்டுஹுட் டெவலப்மெண்ட்டு, பெடகாகி, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 30, மார்க்ஸ் 30. அதேமாரி லாங்குவேஜ் தமிழ் இருக்கும், ஸோ தமிழில் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க்கு. அதேமாரி லாங்குவேஜ் 2 இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு ஒரு 30 மார்க். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், இதுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க, இதில் ஒரு 30 மார்க். அடுத்து என்வரான்மெண்ட் ஸ்டடிஸ், இதுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு ஒரு 30 மார்க். டோட்டலாக வந்து டெட் எக்ஸாம் வந்து பேப்பர் 1 வந்து 150 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக் பண்ணுற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் தான். டிஎன் டெட் எக்ஸாம் இஸ் கண்டக்டிங், 150 மார்க் வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. இதோட டியூரேஷன் வந்து எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 hours நடக்கும். ஸோ இது வந்து டிடிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேப்பர் 1. ஸோ இப்போ நம்ம பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 எக்ஸாம் பேட்டர்ன், சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட், நம்பர் ஆஃப் கொஸ்டின், மார்க்ஸ். ஸோ நீங்கள் டிடிஎட் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் தான் புக்ஸ் வந்து படிப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th எயித்து வரைக்கும் தான் புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் 6th எயித்து வரைக்கும் புக்கை மட்டும் படிக்காதீங்க, 6th 10th வரைக்குமே நீங்கள் புக்கை வந்து படிங்க. ஸோ அதுலேருந்து தான் நிறையா வந்து கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் பிஎட் செகண்ட் இயர் இப்போ படிச்சிட்ருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கும் போயிருப்பீங்க, கமிஷனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. அப்போ வந்து நீங்கள் பெடகாலஜி புக் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th தான் படிப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிங்கன்னா உங்கள் டெட் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து பிஎட் செகண்ட் இயருக்கு தான், சரிங்களா? கமிஷன்லாம் முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கும் அதே மாதிரி தான், சைல்டுஹுட் அண்ட் டெவலப்மெண்ட் பெடகாலஜி கம்பல்சரி. இதுக்கு வந்து நீங்கள் நாகராஜன் சாரோட புக்கு, சைக்காலஜி புக் இருக்குல்ல, குழந்தையுடைய வளர்ச்சி பூர்வம், அது வந்து நீங்கள் படிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 30 கேட்பாங்க, மார்க்ஸ் வந்து 30. ஆல்ரெடி நீங்கள் பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் படித்த புக்ஸை ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து இந்த பகுதியில் வந்து நீங்கள் 30க்கு 30 மார்க் எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1 கம்பல்சரி, இதுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 மார்க்ஸ், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 2 கம்பல்சரி, இது வந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க, 30 கொஸ்டின்ஸ், சரிங்களா? 30 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் ஆர் சோசியல் டீச்சர்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டா நம்ம மேக்ஸும் படிக்கணும், சயின்ஸும் படிக்கணும், சோசியலும் படிக்கணும். அப்போ இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, 60 மார்க் கேட்குறாங்க. மார்க் அலாட்மெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க். அப்போ இதை தான் நம்ம நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம மேக்ஸ் புக்கை நல்லா படிக்கணும், சம் போட்டு பார்க்கணும். அதேமாதிரி சோஷியல் புக்கு 6th 10th வரைக்கும் நம்ம நல்லா ரீட் பை 1 by 1 ரீட் பண்ணிகிட்டே வரணும். ரீட் பண்ணிட்டே வந்து 1 mark வந்து அண்டர்லைன் படிக்கணும். சயின்ஸுக்கு வந்து 6th 10th வரைக்கும் அந்த புக்ஸை வந்து நல்லா படிக்கணும், ரீட் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், 1 mark முக்கியமான 1 markலாம் அண்டர்லைன் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்து டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ டெட் பேப்பர் 2 நமக்கு எவ்வளோ மார்க் தான் பார்த்தீங்கன்னா 150 மார்க் தான் வந்து வைக்கிறாங்க. த டிஎன் டெட் எக்ஸாம் கண்டக்டிங் ஃபார் 150 மார்க்ஸ், இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான், டைம் டியூரேஷன் வந்து 3 hours கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, பிஎட் செகண்ட் இயர் தெரிஞ்சிக்க வேண்டியது, அதே மாதிரி டிடிஎட் செகண்ட் இயரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு இந்த பிஎட் எக்ஸாம் டிடிஎட் எக்ஸாம்லாம் முடிஞ்ச வாட்டி டெட் எக்ஸாமுக்கு எந்தெந்த புக்கை வந்து படிக்கணும், என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மாதிரி பண்ணி
PDF லிங்க் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி டெட்டிஆர்பி டெட்டி எக்ஸாமுக்கு வந்து தயாராகுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடனுக்குடன் டெட் எக்ஸாம் பற்றி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டெட் எக்ஸாம் பற்றி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ.